பண வரவுக்காக நம்ம வந்து ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். இந்த பரிகாரம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுருக்கோம், அதில் நிறைய குற்றங்கள் இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ அதை பற்றி கொஞ்சம் கிளியராக இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறோம், செய்முறையிலையும் காட்ட போகிறோம். இப்போ முதல்ல அந்த உப்பு எடுத்துக்கங்க. உப்பை எடுத்துக்கிட்டு ஸ்டீல் பிளேட்டே போதுமானது தான் வச்சுட்டு, இதில் ஒரு ரூபாய் காயினை இந்த உப்பு சென்டராக நம்ம வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் எலுமிச்சை இந்த ஆயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இருக்கிறத நம்ம இந்த ஆங்கிளில் நம்ம வைக்கணும். இந்த காயின் மேலே டச் ஆகிற மாதிரி வைக்கணும். இப்போ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பூஜை நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க வேண்டியிருக்கும். பூஜை ரூமில் வச்சுட்டு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த லெமனையும் இந்த உப்பையும் மட்டும் புதுசாக மாற்றணும். இந்த காயினை வந்து நீங்கள் எப்பவுமே ரெகுலராக பயன்படுத்திகிட்டே வரணும். மாற்றின இந்த பழைய உப்பும் சரி எலுமிச்சை மரம் சரி நீங்கள் ஏதாச்சும் கிணற்றுலையோ ஆற்றுலையோ கடல்லையோ எதுங்க எதுவுமே போடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் தினசரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பண வர வந்து நாளடைவில் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். இதனால் ரொம்ப எளிமையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க. இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்றது தான் இதை நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். இதை பயன்படுத்துகிற நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது, மாற்றங்கள் நல்லா தெரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ அதை கொஞ்சம் சீரமைச்சு இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லோரும் பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் வீட்டில் வர செய்வினை பிரச்சனைகளையும் வந்து இதை நிவர்த்தி பண்ணும். செய்வினை பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக மாறும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் செய்வினை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுவும் வந்து ஒரு அறிகுறியாக தெரியும், அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியும். சரிங்களா, இதை பயன்படுத்துங்க.